வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8ல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற அர்ணவ் வந்து ஒரு புது பிளான் போடுறது அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஏர்லி மார்னிங் டே 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைக் கார்டன் ஏரியாவில் அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஆனந்தி வந்து பேச்சு கொடுக்குறாங்க. ஸோ பேச்சு கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைக் கேர்ள்ஸ் டீம் வந்து சூப்பராக கேம் விளையாடினாங்க அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி வந்து அர்ணவ் வந்து பேசுகிறாரு. பட் அவர் என்ன தான் ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினாலும் அதில் இருக்க விஷயம் வந்து உண்மை தான். ஸோ தட் கேர்ள்ஸ் டீம் வந்து அந்த தலைவியா தலைவனா அப்படின்ற போட்டியில், விச் மீன்ஸ் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. லைக் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ நகரக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் அவங்கள சுற்றி அப்படி போய் உட்காந்துருப்பாங்க. பட் பாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்து ஸ்ட்ரென்த் இருந்தாலும் லைக் அவங்க வந்து ஸ்கில்லை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து தீபக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடுவில் போரலான்னு ட்ரை பண்ணார், பட் அவர்களால் சீக்கிரமாக வந்து ரீச் பண்ண முடியல சேரை. ஸோ தட் அதனால் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த இந்த பர்டிகுலர் தோத்தனால அர்ணவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகே நாங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த கேமில் வந்து தோத்துட்டோம்ல, நீங்கள் சூப்பராக பிரில்லியண்டாக விளையாண்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ தட் அதுக்கு ஆனந்தி வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகே நீங்கள் வந்து நாங்கள் உள்ளே எதுக்கெடுத்தாலும் வந்து சண்டை போட்டுட்ருக்கோம், அதை பார்த்துட்டு நீங்கள் மேபி எங்களை ராங்காக ஜட்ஜ் பண்ணிட்டீங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம் வந்து என்ன தான் வந்து உள்ளுக்குள்ளே சண்டை போட்டிருந்தாலும் ஒரு கேம்னு வந்துட்டு எல்லோரும் சூப்பராக வந்து டீமாக விளையாடி வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவ் வந்து சாச்சனா வந்து எலிமினேட் ஆனதை பற்றி பேச வந்தார். ஏன்னா இவங்க ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்கிறீங்களே, பட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே ரீசனை, லைக் அந்த பொண்ணு தெரியாமல் ஒரு வார்த்தையை வந்து விட்டுருச்சு, மறுபடியும் வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப அதே காரணத்தை சொல்லி சொல்லி நீங்கள் வந்து நாமினேட் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஒரே நல்ல வெளியமைச்சிட்டிங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அப்படின்ற மாதிரி செகண்டாக ஆனந்திக்கிட்ட வந்து சொன்னார். மேபி நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகாமல் இருக்கிறது எத்தனை பேருக்கு சொன்னாருன்னு தெரியல, அவர் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து வச்சுக்கிறாரா இல்லை புது பிளான் வந்து லைக் சிம்பத்தி பிளான் மாதிரி கிரியேட் பண்ணி அவருக்கு லைக் ஓட்டிங்ஸ் நிறைய வாங்கணும் அப்படின்றது, அந்த மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுனால அவர் இப்படி பண்ணுறாரா அப்படின்றது தான் வந்து தெரியல. ஸோ தட் இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஓகே ஃபஸ்ட் டைம் ஏதோ எலிமெண்ட் ஆனாங்க அதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட இதே விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் அழுது டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. மறுபடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்திக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சிம்பத்தி லைக் ஓட் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவர் பேசுகிறாரா என்னன்னு தெரியல. மேபி இது வந்து ஓவர் ரிட்டடாக அவர் பண்ணார் அப்படின்னா, விச் மீன்ஸ் அதையே ரிப்பீட்டடாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா இதை வச்சே வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவரோட கேம் பிளான் என்ன அப்படின்றத நம்ம கூடி சீக்கிரம் வந்து கணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.